எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொரோனா டைமில் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டுருக்கிற டைமில் எல்லாருமே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் டைம் பிரேக் எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து அந்த மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸ் டைமில் வந்து ஈஸியாக விளையாடுறதுக்கான வர்ச்சுவல் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்லாம். ஃபர்ஸ்ட் கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக். பேருக்கேற்ற மாதிரியே இந்த கேமில் நம்ம வந்து டீம் மெம்பர்ஸை வரைய சொல்ல போகிறோம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சிம்பிள் இமேஜஸ் கொடுத்துருணுங்க. இந்த மாதிரி பேட்டு, பாலு, ஃபேனு, கேட் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு 15 ஐட்டம்ஸ் போட்டு 30 seconds வந்து உங்கள் டீம் மெம்பரில் யாராவது ஒருத்தர் கொடுத்து அதை வந்து மனப்பாடம் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ அந்த 30 seconds முடிஞ்சதும் அந்த சேட்டை வந்து நீங்கள் அழித்து விட்டுட்டு அவங்களுக்கு 1 minute டைம் கொடுத்து பேப்பர் வில பென்னை வச்சு வரைய சொல்லலாம், இல்லை பெயிண்டில் வரைய சொல்லலாம். வரைய சொல்லிவிட்டு அந்த 1 minute டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து அவங்க வீடியோவில் காட்ட சொல்லலாம். வீடியோவில் காட்டினதும் அந்த டீமோட மற்ற டீம் மெம்பர்ஸ் அவங்க வரைஞ்சிருக்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த டீமுக்கு எத்தனை இமேஜஸ் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ். இது தாங்க இந்த ரவுண்ட். சூப்பராக இருக்குல்ல? நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாமா? நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஆமாங்க, குவெஸ்சன்ஸை தீயா பறக்க விட போகிறோம். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய தீம்ஸ் வந்து டீம் பிளேயர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், மூவிஸ், செலிப்ரிட்டிஸ், பசில்ஸ், ஜென்ரல் நாலேஜ், சயின்ஸ் ஃபிக்ஷன், அந்த மாதிரி வந்து நிறையா தீம்ஸை வந்து அவங்களுக்கு நம்ம வந்து தீம் நேம்ஸை காட்ட போகிறோம். அண்ட் அவங்க வந்து சூஸ் பண்ண போகிறாங்க எந்த தீமில் வந்து அவங்களுக்கு குவெஸ்சன்ஸ் வேணும் அப்படின்னு. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து குவெஸ்சன்ஸ் கேட்க போகிறோம் அண்ட் அவங்க ஆன்சர்ஸ் சொல்ல போகிறாங்க. அனல் பறக்கிற மாதிரி இருக்குங்க இந்த குவெஸ்சன்ஸு. இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்டில் கடகட கடகடன்னு நம்ம குவெஸ்சன்ஸ் கேட்க போகிறோம். அவங்க வந்து 5 seconds ஆன்சர்ஸ் சொல்ல போகிறாங்க. இது தாங்க இந்த ரவுண்ட். ஸோ நம்ம வந்து 2 rounds பார்த்தாச்சு. 3வது என்ன, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுன்னு பார்க்கலாம். தேர்ட் ஃபன் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடி கண்ணா கண்டுபிடி. இந்த ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சாங்கோ இல்லை ஹிந்தி சாங்கோ தெலுங்கு சாங்கோ ஏதாவது ஒரு சாங்கை நம்ம வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி காட்ட போகிறோம். அதை வந்து டீம் மெம்பர்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி பாடணும். இது தாங்க இந்த ரவுண்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும்ல? ஆமாங்க, கண்ணை விட்டு கண்ணம் தொட்டு எங்கோ போனாய், அதே பாட்டு தாங்க. இந்த வயது தாங்க இந்த கேம். அடுத்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பாப்புலரான எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம், கனெக்ஷன்ஸ். கனெக்ஷன்ஸ் கேமு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம விளாட்லாம் அப்படின்றதா பார்க்க போகிறோம். யூஸ்வலாக கனெக்ஷன்ஸ்னாலே எல்லாருக்கும் என்ன தெரியும்னா ஒரு தமிழ் பாட்டோ இல்லை ஒரு படமோ நம்ம வந்து அதில் கனெக்ஷன்ஸில் காட்டுவோம். அப்படி மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் நம்ம கனெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆமாங்க, இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற விட அதிகமான வெரைட்டிஸில் நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், மில்கி மிஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்ட். அதில் வந்து நம்ம எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும்னா மில்க் பாலோட ஃபோட்டோ காட்டலாம், கீ ஒரு சாவியோட ஃபோட்டோவை காட்டிடலாம், மிஸ்ட் அந்த பனிமூட்டத்தோட ஃபோட்டோவை காட்டிட்டு இந்த மூணையும் சேர்த்து கனெக்ட் பண்ண சொன்னால் மில்கி மிஸ்ட். சூப்பர் இல்லைங்க? அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த ஃபன் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜினரி இன்டெலிஜென்ஸ். பேரே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குல்ல, ஆனால் இது ரொம்ப சிம்பிளான ஒரு கேம்ங்க. வாங்க என்ன கேம்னு பார்ப்போம். இந்த ரவுண்டில் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் ரேரான வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா இங்கிலீஷ் நேம் தெரியாத வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோஸ் காட்டி அதோட இங்கிலீஷ் நேம் என்னன்னு நம்ம கேட்க போகிறோம். பார்த்திங்கன்னா பீர்க்கங்காக்கு இங்கிலீஷில் எத்தனை பேருக்குங்க தெரியும், அந்த மாதிரி குவெஸ்சன்ஸ் தான் இந்த ரவுண்டில் நம்ம கேட்க போகிறோம்.
ஸோ இது தாங்க இந்த இமேஜினரி இன்டெலிஜென்ஸ் ரவுண்ட். அடுத்த ரவுண்ட் பார்க்கலாம். அடுத்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருடன் போலீஸ். ஆமாங்க, வேர்ச்சுவலாக கூட நம்ம வந்து போலீஸ் திருடன் விளையாட்டு விளையாடலாம். என்னென்னு பார்க்கலாம். இந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீமில் ஒருத்தரை போலீஸ்னு அவங்க வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஹோஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற டீம்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு பர்சனலைஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. தனியாக ஒரு ஸ்மைலியோ இல்லை ஹாயோ ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அந்த மெசேஜ் யாருக்கு அனுப்புனாங்க அப்படின்றத தாங்க அந்த போலீஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து வீடியோ காலில் வந்து சூப்பராக இருக்குங்க. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை வச்சு கரெக்டாக வந்து போலீஸ் கண்டுபிடிக்கணும். அதுதாங்க இந்த கேம். அடுத்த கேம் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் த வீல். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்மளுக்கு நிறையா வந்து இந்த ஸ்பின் த வீல் வெப்சைட்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் போய் நம்ம வந்து எத்தனை ஆப்ஷன்ஸ் நமக்கு வேணும், மிமிக்ரி, சிங்க சாங், டான்ஸ் ஆடு, ஏதாவது ஃபேமஸ் மூவி டைலாக் சொல்லு, காஃபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி வந்து நம்ம நிறையா ஐட்டம்ஸை வந்து இந்த ஸ்பின் வீலில் போட்டுடலாம். இதில் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்கள் டீம் மெம்பருக்கு கண்ட்ரோலை கொடுத்து ஸ்பின் பண்ண சொல்லுங்கள். ஸ்பின் பண்ணதும் எந்த ஐட்டம் வந்து நிற்கிதோ அதை அவங்க செய்யணும். அதுதாங்க இந்த கேம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இந்த கேம். நீங்கள் கொடுக்குற ஆப்ஷன்ஸை பொறுத்து தான் இந்த கேம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட் கேம் பார்ப்போமா. அடுத்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேவெஞ்சர்ஸ் ஹண்ட். இது வந்து நம்ம நிறையா பேர் விளையாடிருப்போங்க சின்ன வயசில். சின்ன சின்ன ஐட்டம்ஸை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது, அதை நம்ம வர்ச்சுவலாக எப்படி விளையாடுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் வந்து ஒரு 10 ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு 1 மினிட் டைம் கொடுத்துருவோங்க. அந்த 10 ஐட்டமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எப்பயுமே கிடைக்கிற பொருட்கள் மாதிரி தாங்க. இந்த பென்னு, பென்சில், ஏதாவது ஃப்ரூட்டு, ஏதாவது ப்ளூ கலர் ஐட்டம், அந்த மாதிரி நம்ம வந்து லிஸ்ட்டு கொடுத்துருவோம். 1 மினிட் டைமில் அவங்க அதை அவங்க வீட்டிலேருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுங்க. இதுதான் இந்த கேம். சூப்பராக இருக்குல்ல, இது செம்ம ஃபன்னாக இருக்குங்க. நம்ம வீடியோவில் பார்க்கும்போது ஓடி ஓடி போய் அவங்க வந்து அந்த ஐட்டம்ஸை தேடி தேடி அந்த 1 மினிட்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். அடுத்த கேம் என்னென்னு பார்க்கலாம், அதில் எவ்வளோ ஃபன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. அடுத்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீபஸ். இது வந்து நிறையா பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேம் வந்து ரொம்ப ஃபேமஸான கேம். இந்த கேமோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேஸ், ஒரு பாப்புலர் ஃப்ரேஸோட ஃபோட்டோவை நம்ம வந்து காட்டுவோங்க. அந்த ஃபோட்டோவை வச்சு இவங்க அது என்ன ஃப்ரேஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வச்சுருக்கிற பேக்ரவுண்டே ஒரு ரீபஸ் ஃப்ரேஸ் தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேக்ரவுண்ட் என் நிறையா பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியுதா? ஆமாங்க, ஃபர்கிவ் ஃபர்கெட். ஃபோர் கிவ்ஸ் அண்ட் ஃபோர் கெட் இருக்கிறது வந்து ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். இது தாங்க ரீபஸ். நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி நிறையா ஈஸியான இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஈஸியாக ஆன்லைனில் கிடைக்குதுங்க. இதெல்லாம் நீங்கள் வச்சு இது ஒரு ஃபன் ஈவெண்ட் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். லாஸ்ட் 10th ஃபன் ஈவெண்ட் என்னென்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் ஃபன் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கண்ட்ரி ஆர் செலிப்ரிட்டி. இது வந்து எப்படி நம்ம வந்து க்வெஷ்சன்ஸ் கேட்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இந்த கேம் நம்ம எப்படி விளையாட போகிறோன்னா நம்ம வந்து ஒரு டீமுக்கு கண்ட்ரியை பற்றி கண்டுபிடிக்க சொல்ல போகிறோமா இல்லை செலிப்ரிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறோமான்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த கண்ட்ரியோ எந்த செலிப்ரிட்டியோ அவங்கள பற்றி நம்ம வந்து டாப் 5 இமேஜஸை நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து தாஜ்மஹால் காட்டலாம், நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் காட்டலாம், நம்மளோட ராமேஸ்வரம் சீ பிரிட்ஜ் காட்டலாம். அந்த மாதிரி வந்து நம்ம பாப்புலர் இமேஜஸை காட்ட போகிறோம் அண்ட் அவங்கள வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்ல போகிறோம். இதில் பாயிண்ட்ஸுமே செம்ம சூப்பராக கொடுக்க போகிறோங்க. ஆமாம், நம்ம வந்து அந்த 5 ஃபோட்டோவையும் ஒன்று ஒன்றா தான் காட்ட போகிறோம். அண்ட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் க்ளூலேயே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 50 பாயிண்ட்ஸ், செகண்ட் க்ளூவில் கண்டுபிடிச்சா 40 பாயிண்ட்ஸ், தேர்ட் க்ளூவில் கண்டுபிடிச்சா 30 பாயிண்ட்ஸ், ஃபோர்த் க்ளூவில் கண்டுபிடிச்சா 20 பாயிண்ட்ஸ்,
லாஸ்ட் க்ளூவில் கண்டுபிடிச்சா 10 பாயிண்ட் தாங்க கிடைக்கும் அந்த டீமுக்கு. ஸோ எந்த டீம் சூப்பராக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க செமையாக பாயிண்ட்ஸ் வரும் இந்த ரவுண்டில். இது தாங்க இந்த ரவுண்ட். 10 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபன் ஈவெண்ட்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் போடுங்கள்.